यस कवनी सो टॉपिक हेडिंग केमिकल काइनेटिक्स நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருப்பீங்க. ஸோ கெமிக்கல் ஈக்லிபிரியமில் ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட்டு சார் இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டில் என்னென்ன ஃபேக்டர்லாம் அங்கே இருக்குது, ஸோ கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது, லீச்சாட்லி ப்ரின்ஸிபல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாம் பார்த்துருப்போம் சார். இந்த கைனடிக்ஸுங்கிறது ஈக்லிபிரியத்தோட வெர்ஷன் 2 அப்படின்னு கூட நம்ம சும்மா ஷார்ட்டாக சொல்லலாம். என்ன சார் இது அப்படின்னா சார், ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் அதில் சார். சின்ன லட்சமாக மேலோட்டமாக சொல்லணும்னா ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடு எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்திருக்கேன் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ரெண்டு ரியாக்டன்ட் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணி எனக்கு என்னவாக மாறுறாங்கன்னா ப்ராடக்டாக மாறுறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி கம்பைன் பண்ணி எனக்கு ப்ராடக்ட். சார் இந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு எப்படி இருக்குது, இந்த ரியாக்ஷன் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது சரிங்களா, அது எதை சார் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். ரெண்டு பீக்கர் எடுத்திருக்கோமா, ஸோ ரெண்டு பீக்கர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட் பீக்கரில் ஒன் மோல் ஏ ஒன் மோல் பி, ஒரே ஒரு ஏ இருக்குது ஒரு பி இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஒன்றில் பாருங்கள், ஒன் டூ த்ரீ சார் எனக்கு ஒரு ஃபோர் ஏ இருக்குது ஃபோர் பி இருக்குது. ஆக்சுவலாக சார் இந்த இடத்துல ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபி எல்லாமே ரெண்டு பேருமே கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்போ பீக்கரில் பார்த்தீங்கன்னா சார் அப்படியே ரெண்டு பேருமே உள்ளே மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ ஏவும் பியும் கொலைட் ஆகுதோ, எப்போ அந்த ஏபி வந்து மோதிக்குதோ, ஸோ அப்போ எனக்கு அது ப்ராடக்டாக மாறிடும். ஸோ ஏ கொலைட் வித் பி டு கன்வெர்ட் ப்ராடக்ட், அது வந்து த்ரெஷோல்ட் ஒரு பர்டிகுலர் எனர்ஜியில் மோதிக்கிறப்ப எனக்கு கண்டிப்பாக ப்ராடக்டாக மாறிடும். இதில் எங்கே சான்ஸ் அதிகம்னு பாருங்கள், இந்த பீக்கர் ஒன்றில் ஏபி மோதிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குமா, இல்லை பீக்கர் டூவில் சான்ஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பீக்கரில் தான் சான்ஸ் அதிகம். ஏன்னா செகண்ட் பீக்கரில் 4A 4B இருக்கிறதால சார் ஏதோ ஒரு ஏ ஏதோ ஒரு பியோட டக்குன்னு உடனே மோதிடுவான் சரிங்களா. அப்போ எனக்கு அங்கே தான் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்போ சீக்கிரம் ஏபி மோதிருச்சுன்னா ப்ராடக்ட்டு சீக்கிரமாக கிடச்சிரும், அப்போ அங்கே தான் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். சரி சார், அப்போ ஸ்பீடு யாரை சார் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஏபியோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏபியோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா அங்கே ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இல்லை சார், நான் ஏபியோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக எடுத்திருந்தால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் ரைட்டுங்களா, இது புரியுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் சார், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேட் லான்னு சொல்கிறோம். ரேட்னா ஸ்பீடுப்பா சரிங்களா, இதை தான் நம்ம ரேட் லா இல்லை ஸ்பீடுன்னு சொல்லலாம் சார். அப்போ ரேட் லாங்கிறது என்ன சார், ரேட் லா அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, இந்த இடத்துல ரேட் லான்னு சொல்கிறத விட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கூட போட்டுங்க, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆர் ஆக்ஷன், இது வந்து ரேட் லா. ஸோ இப்போ ரேட்லாங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் சார். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன சார்னா, ஸோ கான்சன்ட்ரேஷனுங்கிறது சார், கான்சன்ட்ரேஷனுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதாவது கான்சன்ட்ரேஷன் சின்னு சொல்லுவோம், சி இஸ் ஈக்குவல் டு என் பை வின்னு சொல்லுவாங்க. என் பை வினா சார் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம், சிங்கிறது கான்சன்ட்ரேஷன், என்னென்னா நம்பர் ஆஃப் மோல் பை வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் சொன்ன பாருங்கள் சார், இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது, எவ்வளோ பெரிய பீக்கர்லன்னா ஒரு 100 ml பீக்கர்னு வச்சுக்கோங்களேன் சார். இதே ரெண்டு பேர் தான் எடுத்திருக்கேன், நான் ஒரு 1 L பீக்கர்னு எடுத்தேன்னா அங்கே ஸ்பேஸ் நிறைய இருக்குது, அப்போ ஸ்பீடு டக்குன்னு குறைஞ்சிருக்கும் சரிங்களா. அப்போ நம்பர்ஸு வால்யூம் ரெண்டு பேரை டிபெண்ட் பண்ணியிருக்கும் கான்சன்ட்ரேஷன் சரிங்களா. அப்போ கான்சன்ட்ரேஷனுங்கிறது சார் அடுத்து, ஸோ அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். எனக்கு இந்த ஏபின்னு ரெண்டு பேர் இருக்கிறதால அந்த ரெண்டு பேரோட கான்சன்ட்ரேஷனோட மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் அந்த டைரக்ட்லி ப்ரொபோசல் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு கொடுக்குறேன், அப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டு கொடுக்கணும், அந்த கான்ஸ்டன்ட்டை கேன்னே வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு பேர் சார், இந்த கேவுக்கு பேர் வந்து ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேருப்பா, ரேட் கான்ஸ்டன்ட். ரைட்டுங்களா, சரி சார். இப்போ நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறேன், இங்கே பாருங்கள் சார், மேலே இருக்க அதே ரியாக்ஷன் தான். இதில் சார் இந்த ஏ வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸில் எனக்கு மோல்ஸ் இருக்குங்க பாருங்கள். இப்போ இந்த ஏவில் இருக்கான்னா எனக்கு ஒரு ஏ டைம் இருக்கா, இவங்க ஒரு பி டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு 2 mole இருக்கான், இது ஒரு 3 mole இருக்கான் அப்படின்னு நம்பர் எடுத்துக்கோங்களேன் சார். இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எப்படி சொல்லலாம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு சார். கெமிக்கல் ஈக்லிபிரியமில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்க தெரியுங்களா சார், இந்த ஏவுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே அந்த கான்சன்ட்ரேஷனை பவர் கொண்டு வந்துருப்பீங்க. ஸோ பிக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே இங்கே பவர் கொண்டு வந்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், நான் அப்படி கொண்டுட்டு வரல, இங்கே ஏபின்னு இருக்குது, நான் சம்மந்தமே இல்லாத பிக்கு எடுத்து வச்சுருக்கேன் சார். இதுதான் கைனடிக்ஸோட டிஃப்ரென்ஸ்.
கெமிக்கல் ஈக்விலிபிரியமுக்கும் கைனடிக்ஸுக்கும் எந்த இடத்துல சார் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா இந்த இடத்துல தான் டிஃப்ரென்ஸ் வரும். சரிங்க சார். அப்போ இந்த பிக்யூங்கிறது யார் சார்னா, இங்கே என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா சார், இப்போ நீங்கள் இனிஷியலாக வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துருங்க. ஸோ எவ்வளோ மோல் வேணாலும் ஏ எடுத்துருங்க, எவ்வளோ மோல் வேணாலும் பி எடுத்துருங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த ஏங்கிறது எவ்வளோ வேணாலும் எடுங்க, பிங்கிறது எவ்வளோ வேணாலும் எடுங்க சார். அதில் எவ்வளவு பேர் ரியாக்டண்ட்டில் இன்வால்வ் ஆகிறான் அப்படின்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லணும்னா சார், ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் அந்த பர்டிகுலர் ரியாக்டனுக்கும் என்ன அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு பார்க்கணும். ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனில் இவனோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா சார், இப்போ பாருங்கள், நான் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் இனிஷியலாக ஏ ஒன் மோல் பி ஒன் மோல் எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு ஸ்பீடு ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் இருக்குது. இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்பீடை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பி கான்சன்ட்ரேஷன் அப்படியே வச்சுக்கிட்டு ஏவில் மட்டும் ஒரு ஒன் மோல் அப்படியே அதிகப்படுத்துகிறேன். ஸோ ஏற்கனவே ஒன்றுன்றதை ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணி டூ மோலாக மாற்றுறேன் சார். இப்போ ஸ்பீடு ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கான்னு செக் பண்ணால் சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுங்களா, ஸ்பீடு ஆல்ரெடி இருந்ததை விட அப்படியே ஒன் டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்லா கவனிங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்க்ரீசஸ் பை ஒன் டைம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஒன் டைம். நெக்ஸ்ட் இன்னொரு சாம்பிளுக்கு, நான் ஏவை வந்து இன்னொரு மோல் அதிகப்படுத்துகிறேன் சார், ஸ்பீடு எனக்கு இன்னொரு மோல் அதிகமாகுது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் இன்க்ரீசஸ் பை ஒன் டைம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ் பை ஒன் டைம். அப்போ ஒன் டைமுக்கு ஒன் டைம் இருந்துச்சுன்னா இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன்னா, இது ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் ஆர்டர்ப்பா. அதாவது கான்சன்ட்ரேஷனுக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டுக்கும் ஸ்பீடுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு மேட்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்டர் சார். அப்போ ஏ வந்து இங்கே ஒரு ஃபஸ்ட் ஆர்டர். இப்போ நான் இந்த ஏவை அப்படியே வச்சுக்கிறேன், ஏவை நான் சேஞ்ச் பண்ணலை சார், பியில் மட்டும் ஒரு ஒன் மூலம் ஆட் பண்ணுறேன் சார். ரெண்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெண்டு பேரும் ஒரு மூல் ஒரு மூல் எடுத்தேன், அப்போ ஸ்பீடு என்ன நோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஏவை அப்படியே வச்சுக்கிட்டு பியை மட்டும் ஒன் மூல் இன்க்ரீஸ் பண்ணுறேன் சார். அப்போ ஸ்பீடு என்ன ஆகுதுன்னு செக் பண்ணால் எனக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. சரி சார், அப்போ நான் பிஏ டூ மோல் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன், அப்போவும் எந்த சேஞ்சும் இல்லை சார். அப்போ பியோட கான்சன்ட்ரேஷனுக்கும் ஸ்பீடுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படி கூட நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா இந்த பி என்ன ஆர்டர்னா ஜீரோ ஆர்டர் சார். அப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷனுக்கும் ரேட்டுக்கும் டைரெக்டாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அங்கே ஒன் டைம், டூ டைம் பண்ணால் டூ டைம், என் டைம் பண்ணனா என் டைம், அப்படி இருந்தால் ஃபஸ்ட் ஆர்டர் சார். எவ்வளவு தூரம் பண்ணாலும் எனக்கு சேஞ்சே இல்லை சார்னா ஜீரோ ஆர்டர் சார். இந்த ஃபஸ்ட்டு அது வந்து நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம், ஜீரோ இது ஜீரோன்னு வச்சுக்கலாம். இந்த ஒன்று ஜீரோங்கிறது தான் நீங்கள் பவரில் எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல ஏ இருக்குது, ஸோ ஏ பவர் ஒன் சார். அடுத்து பி இருக்குது சார், பி பவர் ஜீரோன்னு இந்த நம்பரை தான் போடணுன்னு சொல்கிறான். அப்போ இந்த பிக்யூ அப்படிங்கிறது யார் சார், அதுக்கு பேர் தான் ஆர்டர் சார். அப்போ ஓவரால் ஆர்டர்னு கேட்டானா ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பி வந்து நமக்கு ஒன்றுன்னு வந்துச்சு, கியூ வந்து ஜீரோன்னு வந்துச்சுன்னா ஒன் ப்ளஸ் ஜீரோ அப்போ என்எஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வருது. அப்போ இந்த இந்த ரியாக்ஷன் ஓவரால் ஆர்டர் என்னென்ன, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லலாம். புரியுதுங்களா சார். அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன, மறுபடியும் சொல்கிற பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன சார். சார் நம்ம எவ்வளவு பேர் எடுக்கிறோம், எவ்வளவு ரியாக்டன்ட் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஸ்பீடை முடிவு பண்ணக்கூடாது. ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் அந்த பர்டிகுலர் ஒரு ரியாக்டன்ட் வந்து அவனோட இன்வால்மெண்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். அது எப்படி பார்க்கலான்னா, அவனோட கான்சன்ட்ரேஷனை நீங்கள் ஒன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஸ்பீடு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்படித்தான் நீங்கள் மெஷர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆர்டர்ப்பா சார். அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறது என்ன இருக்கலன்னா, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கூட இருக்கலாம், ஃபஸ்ட் ஆர்டர் இருக்கலாம், செகண்ட் ஆர்டர் இருக்கலாம் சார். இது ஓகே சார், கான்சன்ட்ரேஷனுக்கும் ஸ்பீடுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா ஜீரோ ஆர்டர். அப்போ அதுக்கு டெஃபினேஷன் என்ன தெரியுங்களா, த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ரேட்டுக்கும் சரிங்களா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டுக்கும் இண்டிபெண்ட்டாக இருந்தால், சம்மந்தமே இல்லாமல் இருந்தால், அதுக்கு பேர் தான் என்னென்ன சரிங்களா, அதுக்கு பேர் தான் ஜீரோ ஆர்டர். அப்போ ஃபஸ்ட் ஆர்டர்னா சார், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இன்க்ரீசஸ் பை ஒன் டைம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் ஒன் டைம் சார். கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாக ரேட் இன்க்ரீஸ் ஆனால் அது ஃபஸ்ட் ஆர்டர். அப்போ செகண்ட் ஆர்டர்னா சார், நான் கான்சன்ட்ரேஷனை ஒன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஸ்பீடு டூ டைமாக மாறுச்சுன்னா, நான் கான்சன்ட்ரேஷனை ஒன் டைம் தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஆனால் ஸ்பீடு எனக்கு அப்படியே டபுள் ஆகுது, டூ டைம் ஆகுது, ஏற்கனவே இருந்தவிட அப்படியே டபுள் ஆகிடுச்சு, அது செகண்ட் ஆர்டர்ப்பா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே ட்ரிப்புள் ஆச்சுன்னா தேர்ட் ஆர்டர். அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறது எப்படி சார் இருக்கலாம்னா, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் மேபி ஜீரோ ஆர் ஃப்ராக்ஷனல் கூட வரலாமா. ஃப்ராக்ஷனல்னா சார், நான் கான்சன்ட்ரேஷனை ஒன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஸ்பீடு எனக்கு ஹாஃப் டைம் தான் அதிகமாகுது, அப்போ ஒன் பை டூ சரிங்களா. அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் மேபி ஜீரோ ஆர் ஃப்ராக்ஷனல்
ஆர் இன்டெக்ரல் வேல்யூவும் வரலாம். இன்டெக்ரலாகவும் இருக்கலாம். இன்டெக்ரல்னா 1, 2, 3, 4, 5 அப்படி வரலாம். 1, 2, 3 தான், அதுக்கு மேலே மேக்ஸிமம் போகாது. சரிங்களா? ஸோ இப்போ ஆர்டரில் இருக்குது, இவ்வளோ கேட்டகரி இருக்குது, இது முதல்ல தெளிவாக புரியணுமா? இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, ரேட்லாம் என்னென்னு சொன்னேன். சரிங்களா? அதில் ரேட் கான்ஸ்டன்ட் என்ன? ஸோ ஒரு ரேட் லாவில் நீங்கள் கோஎஃபிஷியன்ட் வந்திருந்தால் அந்த கோஎஃபிஷியன்ட்டை எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்லாம் என்ன, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனில் ஜீரோ ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர், இது என்னென்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு. சார் இதுக்கு அடுத்தது டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் நீங்கள் பாருங்கள். டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் இது என்ன சார்? டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அதே ரியாக்ஷன் தான் எடுத்திருக்கேன், ஏ ப்ளஸ் பி எடுத்திருக்கேன். ஏ ப்ளஸ் பி யூ சி ப்ளஸ் டி, இது ரியாக்டன்ட். ஸோ இப்போ இந்த இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு நான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதிட்டேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் பி, அதாவது இந்த ஏவோட ஆர்டர் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை மேலே போட்டுக்கணும். இந்த பியோட அந்த ஆர்டர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கண்டுபிடிக்க முடியும். இது கூட ஒரு தடவை ஒன் மார்க் கேட்டிருந்தான். எப்படி தெரியுங்களா? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேன் ஒன்லி ப்ரிடிக்ட் பை எக்ஸ்பிரிமெண்ட், இட் கேன் நாட் பி ப்ரிடிக்டட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். அதாவது ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் இவ்வளவு ரியாக்டன்ட் இருக்குது, இவ்வளவு ப்ராடக்ட் இருக்குது, அப்போ எனக்கு இது வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சார் நீங்கள் எக்ஸ்பிரிமெண்டலாக கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஸ்பீடு என்ன ஆகுதுன்னு தான் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டுங்களா? சார் இதில் இப்போ நம்ம டாபிக் என்னென்னா, சார் இந்த இந்த ரேட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, ரேட்னா ஸ்பீடு, இந்த ஸ்பீடை நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சொல்லணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா சார், இப்போ நான் இனிஷியலாக ஒரு 10 மோல் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து ஒரு 10 மோல் எடுத்திருக்கேன். சார் இப்போ ரியாக்ஷன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படியே எனக்கு டைம் போய்கிட்டே இருக்குது, 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்னு போய்கிட்டே இருக்குது. சார் இப்போ டைம் ஆக ஆக, அதாவது டைம் ஆக ஆக இந்த ஏவோட கான்சன்ட்ரேஷனில் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 10 மோல் எடுத்தேன், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து 8 மோலாக மாறிடுச்சு. அப்போ மீனிங் என்னென்னா, 2 மோல் எனக்கு ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு மீனிங், 2 மோல் ரியாக்ட் ஆயிடுச்சு. சார் அடுத்த 5 மினிட்ஸ் கழித்து எனக்கு 6 மோல் ஆயிருக்கு, அப்போ இன்னும் 2 மோல் ரியாக்ட் ஆயிடுச்சு. சார் இதை எப்படி சார் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சொல்லணும்னா, ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ, டிஃபரன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் அதை நம்ம கான்சன்ட்ரேஷன் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ யாரை டிபெண்ட் பண்ணினா, டிவைடட் பை டி, டைமை டிபெண்ட் பண்ணி. சார் கெமிஸ்ட்ரியில் ஸ்மால் டி போட்டாலே அது டைம், கேபிட்டல் டீனு போட்டிருந்தால் டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ இங்கே நான் ஸ்மால் டி தான் போட்டிருக்கேன். அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை டி டி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிங்க சார், இந்த டிஃபரன்ஸுங்கிறது எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்ன தெரியுங்களா? டிஃபரன்ஸோட ஃபார்முலாவே ஃபைனல் மைனஸ் இனிஷியல், இதான் டிஃபரன்ஸ். ஸோ ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. இப்போ நான் இந்த ரெண்டு ஸ்டேஜுக்கு எடுக்கிறேன் சார், இதில் இனிஷியல் வந்து 10, ஃபைனல் வந்து 8. அப்போ டிஃபரன்ஸ் எடுத்தோன்னா 8 - 10 வரும். சார் 8 - 10 -2 தானுங்களா ஆன்சர்? அப்போ சார் ஒருத்தர் குறைஞ்சிக்கிட்டே வர்றப்ப நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மைனஸில் தான் வேல்யூ வரும். அப்போ நீங்கள் ரியாக்டண்ட்டுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதுனா மைனஸ் கண்டிப்பாக போடணும். சரி சார், போட்டுட்டேன். அடுத்தது இப்போ இந்த பிக்கு, இப்போ நான் ஏவுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், இதே மாதிரி பிக்கு எழுதணும். அதுக்கு எப்படி சார் எழுதுவீங்க? ஸோ மைனஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை டிடின்னு எழுதலாம். ஓகே சார். இப்போ இந்த ப்ராடக்ட் சிக்கு நான் எழுதணும், அதே தான். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் சி, நான் இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் போடல. சார் ஏன் சார் மைனஸ் கொடுக்கலனா, இது ரியாக்டன்ட் இல்லை, ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ஜீரோன்னு இருந்திருக்கும், டைம் ஆனதுக்கப்புறம் 2 மோல், அப்புறம் 4 மோல்னு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு போட்டிங்கன்னா வேல்யூ பாசிட்டிவாக வரும். அப்போ ரியாக்டண்ட்டுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மைனஸில் வரும், ப்ராடக்ட்டுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ப்ளஸில் வரும். அப்போ இங்கே டி, இங்கே வந்து ப்ளஸ். அதே மாதிரி இந்த டிக்கு எடுக்கணுன்னா, ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி டிவைடட் பை டிடி. இது புரியுதுங்களா? சார் இப்போ நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எழுதிட்டேன், இது எப்படி சார் ஈக்குவேட் பண்ணுறது? இப்போ தனித்தனியாக எழுதி வச்சுருக்கிறேன், இது இதனாலுமே ஈக்குவல் பண்ணலாம். எப்படி தெரியுங்களா? சார் இந்த ஏவுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பாருங்கள், ஸ்மால் ஏ இருக்குங்களா? சார் அந்த ஸ்மால் ஏவால் டிவைட் பண்ணிக்கணும் பை ஏ. அதே மாதிரி பிக்கு முன்னாடி பி, ஸ்மால் பி இருக்கும், அதால். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா, கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல். அதே தான் சிக்கு, சார் சி இருக்குது சார், இதை ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கள். சார் கோஎஃபிஷியன்ட்டால் நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சார் இப்போ போட்டுருங்க பாருங்கள், நான் இப்போ ஒரு 4 பேர் எழுதி ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இது யார் தெரியுங்களா? இதுதான் சார் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ ரேட்டை தான் நான் எப்படி எழுதியிருக்கேன். அப்போ ரேட் ஈக்குவேஷனுங்கிறது என்ன ஃபுல்லாக சொல்லுங்கள்? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் பி பி பவர் கியூ. கரெக்டுங்களா?
அப்போ இங்கேயும் நீங்கள் அதை போட்டுக்கணும் ஈக்குவல் டு. ஸோ கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் பி, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் கியூ அப்படின்னு போட்டுக்கணும். இது புரியுதுங்களா சார்? அப்போ இது ஒரு ரேட்லாம் தான் சார். இங்கே வந்து ரேட்டுன்னு சிம்பிளாக ஒரு வேர்டில் சொல்லியிருக்கேன், அந்த ரேட்டை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சொல்லியிருக்கேன். முதல்ல இது என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நான் ஹேபர் ப்ராசஸ் எடுத்திருக்கேன், இங்கே பாருங்கள், என் டூ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ கியூஸ் டூ என் ஹெச் த்ரீன்னு இருக்குது சார். இப்போ இதுக்கு டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் கேட்குறான், என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம மேலே சொன்னோம் அதே மாதிரி சார், ஃபஸ்ட்டு என் டூக்கு எழுதணும். ஸோ என் டூக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு இங்கே பாருங்கள் சார். இங்கே எனக்கு ஒன் மோல் தான் இருக்குது, இங்கே த்ரீ மோல் இருக்குது. நான் ஃபஸ்ட் எழுதுகிறேன் பாருங்கள், மைனஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் என் டூ டிவைடட் பை டிடி. சார் இது ஒன்று இருக்கிறதால பை ஒன்று போட வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள் ஈக்குவல் டு. ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீ டிஃபரன்ஸ் ஆஃப் ஹெச் டூ டிவைடட் பை டிடி. இது கரெக்டுங்களாம்மா சார்? கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணால் தான் என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். இங்கே ஏன் சார் நீங்கள் டிவைட் பண்ணலை? ஏன்னா ஒன் மோல் இருக்கிறதால ஒன் பை ஒன்று தானே போட வேண்டியதில்லை. இது எதுக்கு ஈக்குவல்? ப்ளஸ் ஒன் பை டூ டிஃபரன்ஸ் ஆஃப் என்ஹெச் த்ரீ, ஏன்னா அது ப்ராடக்ட் இல்லைங்களா, ப்ராடக்ட்டுக்கு ப்ளஸ் வந்துடணும், டிவைடட் பை டிடி. சார் இதுதான் ரேட்டு. இது எதுக்கு ஈக்குவல்னா, ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என் டூ பவர் பி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் டூ பவர் கியூ. சார் இதை நீங்கள் எப்படி ரியாக்டன்ட் ரெண்டு பேர் ரியாக்டன்ட் என் டூ ஹெச் டூ, அந்த என் டூ ஹெச் டூ போட்டு மேலே பி கியூ போட்டுக்குங்க. இதான் சார் ஈக்குவேஷன். அப்போ ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் கேட்டான்னா நீங்கள் அந்த ரேட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது எழுதிக்கணும், சரிங்களா? ப்ளஸ் மீதி நார்மல், இது ரேட் ஈக்குவேஷன். புரியுதுங்களா சார்? இது ஃபஸ்ட்டு சார். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருக்கேன் சார். இதுக்கு அடுத்தது பாருங்கள், மாலிகுலாரிட்டி எப்படி நம்ம ஆர்டர் அப்படின்னு ஒன்று பார்த்தோமோ, இப்போ அதே மாதிரி மாலிகுலாரிட்டினா என்ன சார், மாலிகுலாரிட்டிங்கிற வேர்டுக்கு என்ன சார் மீனிங்? இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எடுத்துருக்க பாருங்கள், என் டூ ப்ளஸ் டூ ஓ டூ கியூஸ் டூ என் ஓ டூ, நைட்ரஜன், எனக்கு நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு சார். இந்த ரியாக்ஷனோட இது வந்து ஓவரால் ரியாக்ஷன்ப்பா, இது வந்து ஓவரால் ரியாக்ஷன் சார். இதோட மெக்கானிசம் என்ன சார்னா, ரெண்டு ஸ்டெப்பில் நடக்கும், ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ரெண்டு ரியாக்ஷனில் நடக்கும். ஸ்டெப் ஒனில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், ஸோ என் டூ ப்ளஸ் ஓ டூ கியூஸ் டூ என் ஓ, இது ஸ்டெப் ஒன் சார். இதில் ஸ்டெப் ஒன்னில் மட்டும் ரியாக்டன்ட் எவ்வளோ மோல் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த நைட்ரஜன் ஒன் மோல் இருக்குது, ஆக்சிஜன் ஒன் மோல். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், ஒன் ப்ளஸ் ஒன். அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டெப்போட மாலிகுலாரிட்டி ஈக்குவல் டு டூப்பா, மாலிகுலாரிட்டி டூ. அப்போ மாலிகுலாரிட்டினா என்ன சார்? சார் ஒரு சிம்பிள் ரியாக்ஷனில், ஒரு சிம்பிள் ரியாக்ஷனில், ஒரு எலமெண்ட்ரி ரியாக்ஷனில், சரிங்களா, அந்த ஸ்டெப்பில் நீங்கள் எவ்வளவு ரியாக்டன்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் மாலிகுலாரிட்டி. அதுவே ஆர்டர், இதுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கூடாது. ஆர்டருங்கிறது ஓவரால் ரியாக்ஷனுக்கு தான் எடுக்கணும், ஆர்டருங்கிறது ஓவரால் ரியாக்ஷனுக்கு எடுக்கணும். மாலிகுலரிட்டிங்கிறது ஒரு எலமெண்டரி ரியாக்ஷனுக்கு எடுக்கணும், எலமெண்டரி ரியாக்ஷன், சிம்பிள் ரியாக்ஷன், மெக்கானிசமில் வர்ற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும். இப்போ இங்கே சொல்லுங்கள் மாலிகுலரிட்டி என்னென்னு, இங்கே மாலிகுலரிட்டி என்ன? த்ரீ, எனக்கு இவன் டூ இருக்கான், இவன் ஒன்று இருக்கு இல்லைங்களா? தேவையில்லை, ரியாக்டன்ட்டில் எவ்வளோ பேர் எடுத்துக்கிறோம், இங்கே ஒன் மோல், இங்கே ஒன் மோல் எடுத்தால் டூ, இங்கே டூ மோல் இருக்குது, இங்கே ஒன் மோல் இருக்குது. அப்போ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ, மாலிகுலாரிட்டி த்ரீ, அவ்வளோதான் சார். சார் அப்போ கவனிங்க, இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டின்னு கேட்டால் வச்சுக்கோங்க சார், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டேக்கிங் ஒன்லி ஓவரால் ரியாக்ஷன், மாலிகுலாரிட்டி இஸ் இண்டிவிஜுவல் ஸ்டெப். நெக்ஸ்ட், மாலிகுலாரிட்டி கேன் நெவர் ஜீரோ. மாலிகுலாரிட்டி ஜீரோ வருங்களா சார்? ஒரு ஒரு ரியாக்டன்ட் நம்ம எடுக்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு மோலாவது ரியாக்டன்ட் நம்ம எடுத்திருப்போம், அப்படி எடுக்க இல்லை ஒரு ஹாஃப் மோல் கூட எடுத்திருப்பீங்க, சரிங்களா? ஹாஃப் மோல் எடுக்க போகிறதில்ல சொல்கிறேன், ஒரு மோலாவது எடுத்திருப்போம். அப்போ சார் மாலிகுலாரிட்டிங்கிறது கண்டிப்பாக ஒரு வேல்யூ வரும், ஆனால் ஆர்டருங்க ஆர்டர் மேபி ஜீரோ கூட வரலாம் இல்லையா, ஏன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இப்போ தானே பார்த்தோம், ரைட்டுங்களா? சார் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்பான் சார், டூ மார்க் த்ரீ மார்க்கெலாம் வரலாம். அப்போ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பாயிண்ட் எடுங்க போதும், நான் உங்களுக்கு நோட்ஸ் அதில் அனுப்பிச்சு விட்றேன். நெக்ஸ்ட்டு சார், ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம கே நாட் அப்படின்னு வச்சுக்கலாம், ரேட் கான்ஸ்டன்ட்டை. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் கே ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட்,
கே போட்டு சின்ன ஜீரோ போட்டோம்னா அது ஜீரோவோட ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட். சார் கே போட்டு ஒரு ஒன் சின்ன சிம்பிள் ஒன் போட்டிருந்தோம்னா அது ஃபஸ்ட் ஆர்டர் இருக்குது, சரிங்களா? சும்மா நம்ம நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். நெக்ஸ்ட், இப்போ நான் ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் மேலே என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், கே நாட்னு போட்டிருக்கேன். ஏன்னா திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், நான் ஒரு எக்ஸாம்பிள் ஜீரோ ஆர்டர்னு எடுத்திருக்கேன். இப்போ கவுனிங்க, இதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ப்ராப்ளம் போடுறப்ப இந்த ஜீரோ ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டரில் தான் நமக்கு ப்ராப்ளமே வரும். கவுனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏ இனிஷியலாக நான் எவ்வளோ சார் எடுத்துக்கிறேன்னா ஏ நாட்டுங்கிற அமௌண்ட் எடுத்துக்கிறேன். சார் இப்போ எங்கேயாவது ஏ நாட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ ஏ நாட் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா அது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அடுத்தது அதில் எவ்வளவு சார் ரியாக்ட் ஆகுதுன்னா எக்ஸ் மோல் ரியாக்ட் ஆகுது. எனக்கு ரியாக்ட் ஆகிற அமௌண்ட் வந்து எக்ஸ் மோல். சரி சார், அப்போ அன்ரியாக்டட் எவ்வளோ சார் இருக்கும் இனிஷியல்? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு டென் மோல் எடுத்திருக்கேன், டென் மோல் எடுத்திருக்கேன் சார், அதில் ஒரு ரெண்டு மோல் ரியாக்ட் ஆகுது, டூ மோல் ரியாக்ட் ஆகுதுன்னா அப்போ டென் மைனஸ் டூன்னு சொல்லுவோம், அது அன்ரியாக்டடு. அப்போ இந்த ஏ நாட் எடுத்திருக்கேன், எக்ஸ் எடுத்திருக்குன்னா அப்போ அது ஏ நாட் மைனஸ் எக்ஸ். சார் அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு வச்சுக்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு அழகாக திருப்பி திருப்பி வரப்போகுது. ஏ நாட்னா என்ன, ஏனா என்ன? சார் ஏ நாட் அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், ஏங்கிறது அன்ரியாக்டடு இல்லைன்னா ரிமைனிங் அமௌண்ட்னு கூட சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான், அன்ரியாக்டடு ரிமைனிங் அமௌண்ட் எப்படி இருந்தாலும் சொல்லலாம். ரைட் பார், இப்போ பாருங்கள், நான் இந்த ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா சார், இந்த ஏவுக்கு டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், கரெக்டானு பாருங்கள். டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி பை மைனஸ். ஏன் சார் மைனஸ் கொடுத்துருக்கீங்க? ஏன்னா அது ரியாக்டன்ட்டு, ரியாக்டன்ட்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் மைனஸ் வரும். சார் இது வந்து ரேட்டு, இது எதுக்கு ஈக்குவல்? ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கே நாட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் என்னங்களா? இப்போ எனக்கு ஏபின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா, ஏபின்னு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் பின்னு வச்சுக்கிறேன், ஒருத்தர் கியூன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஆர்டருங்கிறது என்னன்னு சொல்லுவோம், ஆர்டருங்கிறது பி ப்ளஸ் கியூன்னு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சார் எனக்கு இப்போ ஒரே ஒருத்தந்தான் சார் இருக்கான், ஏன்னு ஒரே ஒருத்தந்தான் இருக்கிறப்ப டேரெக்டாக என்னே வச்சுக்கலாம், அதை என்னன்னு வச்சுருக்கேன். சார் நம்ம ரியாக்ஷனுக்கு என்ன சீக்குவல் டு ஜீரோ தானுங்களே, ஏன் இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ஜீரோ ஆர்டருக்கு என்ன சீக்குவல் டு ஜீரோ, இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இந்த என்ன சீக்குவல் டு ஜீரோன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ எனித்திங் பவர் ஜீரோ ஒன், அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று. சார் ஒன்றுங்கிறத அப்படியே வச்சிடலாங்களா? இந்த இடத்துல இன்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அப்படியே இந்த ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிருங்களா? எல்லாமே கே நாட்பா, கே நாட் போட்டுக்கோங்க ஜீரோ ஆர்டர்னு, ஜீரோ ஆர்டர் கே நாட். அடுத்து பாருங்கள், இந்த கீழே இருக்க டிடிஏ இங்கே கொண்டு போயிருக்கேன், இங்கே வந்துருச்சு பாருங்கள். அப்போ டிஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே நாட் இன்ட்டு டிடி. சார் இப்போ டேக்கிங் இன்டக்ரேஷன் வித் லிமிட், என்ன சார் லிமிட்னா, சார் கான்சன்ட்ரேஷன் சேஞ்சுங்கிறது இனிஷியலாக ஏ நாட் எடுத்தேன், ஃபைனலாக ஏ. ஸோ இனிஷியலாக ஏ நாட், ஃபைனலாக ஏ. அப்போ ஏ நாட்டுக்கும் ஏவுக்கும் இந்த லிமிட்டில் நான் இன்டக்ரேஷன் பண்ண போகிறேன். சார் டைம்ங்கிறது நான் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஜீரோ, சார் முடிகிறப்ப டீன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஜீரோவுக்கும் டீக்கும், இது புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு சார், இப்போ இன்டக்ரேஷனில் ஒரு முக்கியமான ஃபார்முலா, இப்போ இன்டக்ரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எழுதலாம். இன்டக்ரேஷன் ஆஃப் டிஎக்ஸுங்கிறது எக்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இன்டக்ரேஷன் ஆஃப் டிஏன்னு இருக்குது, அது ஏன்னு வச்சுக்கலாங்களா? இந்த ஃபார்முலா படி பாருங்கள். அப்போ இதை ஏன்னு வச்சுக்கிறேன் ஏ. சார் இந்த லிமிட்டை என்ன சார் பண்ணுறது? அப்படியே லிமிட்டே போட்டுக்கோங்க, கீழே ஏ நாட் இருக்குது, மேலே ஏ இருக்குது, ஈக்குவல் டு இங்கே மைனஸ் கே நாட் இன்ட்டு. சார் இங்கே பாருங்கள், இன்டக்ரேஷன் ஆஃப் டீன்னு இருக்குது, இதை டீன்னு வச்சுக்கலாங்களா? இங்கே ஜீரோ, இங்கே டி. சார் இப்போ இந்த லிமிட்டை எப்படி சார் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் நம்ம மேத்தமேட்டிக்ஸில் அப்படின்னா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அதான் ரூல். ஸோ அப்பர், அப்போ அப்பர் லிமிட் என்ன சார் இருக்குது? ஏ இருக்குது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ போட்டுக்குங்க, மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட், கரெக்டுங்களா? ஈக்குவல் டு இங்கே இதே மாதிரி அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கொடுங்க. ஸோ கே நாட் இன்ட்டு டி வந்துடும், கீழே ஜீரோ கொடுத்தீங்கன்னா டோட்டலாக ஜீரோ வரும், மைனஸ் ஜீரோன்னு வரும். மைனஸ் ஜீரோங்கிறது விட்டுடலாங்களா? எஸ். இப்போ இந்த இடத்துல கவனிங்க சார், இப்போ அந்த கீழே இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சார், இந்த மைனஸ் கே நாட் டி இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைட், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, இங்கே இருக்க ரெண்டு ஃபேக்டரி அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ மூணு பேருக்குமே சைன் மாறும், இந்த மைனஸில் இருக்கவன் இங்கே வந்தால் ப்ளஸ்ன்னு மாறிடுவான், கே நாட் டீன்னு ப்ளஸ் ஆயிரும், ஈக்குவல் டு. சார் இவன் ரெண்டு பேரையும் இங்கே கொண்டு வர்றேன், அப்போ ஏவுக்கு மைனஸ் வந்துடும், ஏ நாட்டுக்கு ப்ளஸ் ஆயிரும், அப்படி சைன் மாற்றிக்கங்க. அப்போ ஏ நாட் மைனஸ் ஏன்னு வரும், கரெக்டுங்களா? இப்போ இந்த இந்த கே நாட்டை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, கே நாட் ஈக்குவல் டு இந்த கே நாட் மட்டும் இங்கே வச்சுக்கிறேன்.
இந்த கே நாட் மட்டும் இருக்கட்டும், இந்த டி இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ ஏ நாட் மைனஸ் ஏ டிவைடட் பை டின்னு வந்துருங்களா சார். இதுதான் ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், பட் ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன் தான். ஸோ இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது புரியுதுங்களா சார். இப்போ சேம் இதே மாதிரி அப்படியே ஃபஸ்ட் ஆர்டருக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதே டிட்டோ இங்கே பாருங்கள். இப்போ செகண்டு ஃபஸ்ட் ஆர்டருக்கு ஃபஸ்ட் ஆர்டரை வந்து நம்ம கே ஒன்னு வச்சுக்கலாமா, கே ஒன்று வச்சுக்கிறேன் சார். இதுக்கு நான் எப்படி இந்த ரியாக்டன்ட் எடுக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஏ மோல் எடுத்துக்கிறேன். ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் பி சார். இதில் கே ஒன் இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட், கே ஒன்ங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் சார். ஃபஸ்ட்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்ன எடுக்கிறேன்னா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட்டுன்னு எடுத்துக்கிறேன் சார். ரியாக்டட் அமௌண்ட் எக்ஸு, அன்ரியாக்டட் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். சேம் நம்ம அங்கே என்ன சொன்னமோ அதே டிட்டோப்பா. இது வந்து இனிஷியல், எக்ஸுங்கிறது ரியாக்டட், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏங்கிறது அன்ரியாக்டட் இல்லைன்னா ரிமைனிங்னு சொல்லலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் எழுதுங்க. இந்த ஏவுக்கு டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் நம்ம அங்கே பண்ணோம் அதே தான் பாருங்கள். அப்போ இப்படி எழுதலாமான்னு பாருங்கள். மைனஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு, அவ்வளோதான் சார், ஒரே ஒரு ரியாக்டன் தான் இது. அதை முன்னாடி ஒன் தான் இருக்குங்களே, அப்படியே வச்சுக்கலாம் இது. ஸோ கே ஒன் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் என்னு வச்சுக்கோங்களா. இப்போ இங்கே என்னங்கிறது என்ன சார், இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனால் என் இஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ இந்த இடத்துல ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்படி வருமானு பாருங்கள். ஸோ மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு, ஸோ கே ஒன் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஒன், கரெக்டுங்களா சார். அந்த அங்கே ஜீரோ ஆர்டருக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம என்எஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தோம், அதனால் இந்த டேர்ம் ஏவே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இங்கே ஏ ரீட்டைன் ஆயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சார் ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் கே ஒன் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, அப்படி இங்கே ப்ளஸ் ஆயிரும் இங்கே மைனஸ் ஆயிரும். இப்போ சார் இந்த இந்த ஏவை இங்கே கொண்டு வந்துடுங்க, கீழே டிவைட் பை கீழே வந்துடும், டிடியை அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ இப்படி எழுதலாமான்னு பாருங்கள். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கீழே வந்துருச்சு, மைனஸ் கே ஒன் இன்ட்டு டிடி எழுதலாங்களா சார். இப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் எடுக்கிறேன். இங்கேயும் இன்டகிரேஷன், இங்கேயும் இன்டகிரேஷன், ஏன்னா கான்ஸ்டன்ட்டுக்கு இன்டகிரேஷன் தேவையில்லை. வித் லிமிட் அங்கே சொன்ன அதே மாதிரி தான், ஏ நாட்டுக்கும் ஏவுக்கும் ப்ளஸ் இங்கே லிமிட் வந்து ஜீரோவுக்கும் டிக்கும் சார். இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்கள். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலான்னா, லான் எக்ஸ் லாகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லாகு தான் நம்ம நேச்சுரல் லாகாக சொல்கிறேன், லான் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் இருந்தால் லான் எக்ஸ், அப்போ டிஏ பை ஏன்னு இருந்தால் லான் ஏன்னு சொல்லலாம். பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, டிஏ பை ஏன் இருக்குங்களா. அப்போ இந்த இடத்துல லான் ஏ சார் லிமிட்டு சார், அப்படியே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தான் போட போகிறோம். இங்கே ஏ வந்துடும், இங்கே ஏ ஈக்குவல் டு இந்த இடத்துல கே இன்ட்டு கே ஒன் இன்ட்டு சார் டி வந்துடும், கீழே ஜீரோ மேலே டி. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கொடுத்தீங்கன்னா சார் ஃபஸ்ட்டு மேலே வந்து ஏ இருக்குது, அப்போ லான் ஏ மைனஸ் லான் ஏ நாட் ஈக்குவல் டு கே ஒன் இன்ட்டு டி மட்டும்தான் வரும், ஏன்னா அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா டி வந்துடுது, லோவர் லிமிட் ஜீரோ வரதால் எடுத்துக்க வேண்டியதில்லை. சார் இப்போ அங்கே பண்ண அதே தான். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இந்த டேர்மை லெஃப்ட் சைடுக்கும் இந்த ரெண்டு டேர்மையும் ரைட் சைடுக்கும். அப்போ இப்படி எழுதலாமான்னு பாருங்கள். ஸோ கே ஒன் டி ஈக்குவல் டு லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் லான் ஏ, கரெக்டுங்களா இது, கரெக்டானு பாருங்கள். எஸ் அடுத்தது ஒரு நிமிஷம், ரைட் அடுத்து பாருங்கள். இந்த இடத்துல சார் இதை நீங்கள் லாகில் எப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, அதாவது லாக் எம் மைனஸ் லாக் என் அப்படின்றதுச்சுன்னா இதை சேர்த்து எப்படி எழுதலாம்னா, லாக் எம் பை என் எழுதலாங்களா, ஏன்னா மைனஸில் இருக்கப்போ டிவைடில். அப்போ இங்கே பாருங்கள் மைனஸில் தானே இருக்குது, லாக் லான்ல ஒன்று தாம்மா, நேச்சுரல் லாக் அவ்வளோதான், ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் வேரி ஆகும். அப்போ இங்கே லான் போட்டுட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ
சார் இப்போ இந்த இடத்துல கே ஒன் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, நான் டி அங்கே கொண்டு போகிறேன். அப்போ ஒன் பை டி லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. சார் நான் இப்போ தான் லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ கே ஒன் ஈக்குவல் டு 2.303 பை டி லாக், நேச்சுரல் லாக் எடுத்துகிட்டு லாக் கொடுத்தோம்னா 2.303 மல்டிபிள் பண்ணணும். லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. சார் இதுதான் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். இது ஃபஸ்ட் ஆர்டருக்குப்பா, ஃபைவ் மார்க், ரெண்டுமே ஃபைவ் மார்க் டெரிவேஷன். அதே மாதிரி ப்ராப்ளம் போடுறதுக்கும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்க போகிறோம். இது ஃபஸ்ட் ஒன், அதே மாதிரி இங்கே சொன்னோம் இது செகண்ட் ஒன். இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன், அது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் போடுறதுக்கு ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் எஸ் இதுக்கு அடுத்தது ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் முதல்ல இன்றைக்கி தீரி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இன்றைக்கி சொல்லிடுறேன். நாளைக்கு அடுத்த கிளாஸில் நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ப்ராப்ளம் இருக்குமா, இந்த லெசனில் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வருமா, இந்த சொல்யூஷன் இந்த லெசன் அதே மாதிரி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் தான் வரும். அதனால் ப்ராப்ளம் மட்டும் நம்ம தனியாக ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணணும். அதனால் இன்றைக்கி நடத்துல ஃபார்முலா எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் போடுறது ஈஸி. சரிங்களா, கவனிங்க. சார் இப்போ அடுத்த ஹெட்டிங் வந்து ஹாஃப் லைஃப் பீரியட் இல்லை ஹாஃப் லைஃப் டைம், அதை வந்து டி ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஹாஃப் சார் அப்படின்னா என்ன சார், டி ஹாஃப் அப்படின்னா என்ன? இப்போ நான் ஒரு 10 mole ரியாக்டன்ட் எடுத்திருக்கோமா, இனிஷியலாக 10 mole ரியாக்டன்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா, அது அந்த 10 mole அதில் பாதி எவ்வளோனா 5 mole. அப்போ 5 mole ரியாக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? சரிங்களா, ஒரு 10 mole ரியாக்டன்ட் எனக்கு ஹாஃப் மோலாக மாறுறதுக்கு என்ன டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, ஸோ இப்போ கவனிங்க, இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, த டைம் ரெக்யூர்டு டு ரியாக்ட் ஒன் ஹாஃப் ஆஃப் த இனிஷியல் சப்ஸ்டன்ஸ். நான் இனிஷியலாக என்ன எடுக்கிறனோ அது ஒரு ஹாஃப் ரியாக்ட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஹாஃப் ரியாக்ட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம், சரிங்களா, தட் இஸ் கால்டு ஹாஃப் லைஃப் டைம். ரைட் சார், இப்போ நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் லைஃப் டைம் யாருக்கு நான் டெரிவ் பண்ண போகிறேன்னா, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டெரிவ் பண்ண போகிறேன். ஜீரோ ஆர்டர், இது ஃபஸ்ட். நம்ம ஜீரோ ஆர்டருக்கு இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் என்ன சொன்னோன்னா, கே நாட் ஈக்குவல் டு, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்ன கொடுத்தோமோ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் தானுங்களே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் ஏ சொன்ன ஞாபகம் இருக்குண்ணா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் ஏ கீழே டிவைடட் பை டீன்னு பார்த்தோம். சார் இதில் இந்த இந்த ஏ நாட்னா என்னமோ சொன்னேன், இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுங்களா, ஏ நாட்டுங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இந்த ஏ அப்படிங்கிறது என்னென்னா அன்ரியாக்டடு. இப்போ நான் ஒரு 10 mole எடுத்திருக்கேன் சார், 10 mole அதுதான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ அன்ரியாக்டட் எவ்வளோ சார் இருக்கும்னா 10/2 இருக்கும், ரைட்டுங்களா, ஏன்னா எவ்வளோ நான் இனிஷியல் எடுக்கிறனோ அதில் பாதி தானே இருக்கும். சார் அப்போ நான் 20 mole எடுத்திருந்தால் அதில் பாதி ஏ. இப்போ நான் எடுத்திருக்கிறதே ஏ நாட், இப்போ நான் எடுத்திருக்கிறது ஏ நாட் எடுத்திருக்கேன். அப்போ இந்த ஏ நாட்டில் பாதி எவ்வளோன்னா ஏ நாட் பை டூ, கரெக்டுங்களா? சார் இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. அப்போ ஒரு ஹாஃப் லைஃப் டைமுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏங்கிறது அன்ரியாக்டட் எவ்வளோ இருக்கும்னா, இனிஷியல் நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதில் பாதி, அப்போ ஏ நாட் பை டூ. அதே மாதிரி டைமுங்கிறது பார்த்தீங்கன்னா டி ஹாஃப்னு கொடுக்கணும். சார் இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரியும், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவுக்கு பதிலாக ஏ நாட் பை டூன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டீக்கு பதிலாக டி ஹாஃப்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ இந்த டீ இருக்கு இல்லைங்களா, டீ எங்கே கொண்டு வர்றேன், ஸோ இங்கே கொண்டு வந்தால் டி ஹாஃப்னு வச்சுக்கலாம். டி ஹாஃப் ஈக்குவல் டு இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் அப்படி இருக்குது, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவுக்கு பதிலாக ஏ நாட் பை டூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏ நாட் பை டூ. சரி கீழே வந்து இந்த கே நாட் வச்சுக்கலாம், ஏன்னா இந்த கே நாட்டு டீ தான் இடத்த மாற்றிருக்கேன். இவனை இங்கே கொண்டு வந்துட்டேன், கொண்டு போயிட்டேன். ஸோ டீக்கு பதிலாக டீ ஹாஃப் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சார் இங்கே வந்து 1 mole ஏ இருக்குது மைனஸ் ஹாஃப் மோல், அப்போ ஒன்றில் ஹாஃப் போயிட்டால் எவ்வளோ சார் இருக்கும், இன்னொரு ஹாஃப் இருக்கும், ஏ நாட் பை டூ இருக்கும், ஏ நாட் பை டூ டிவைடட் பை கே நாட் இருக்குது. சார் இந்த டூவை கீழே கொண்டு வந்துடலாமே, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைடட் பை 2k0 வரும். இதுதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட ஹாஃப் லைஃப் டைம். இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. சேம் இதே மாதிரி ஃபஸ்ட் ஆர்டருக்கு நம்ம டெரிவ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆர்டர் ஸோ ஃபஸ்ட் ஆர்டர், சரிங்களா சார். ஃபஸ்ட் ஆர்டருக்கு என்ன சார், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எழுதிக்கும். கே ஒன் ஈக்குவல் டு 2.303
by t log a naught by a. Sir, இங்கியும் அதியதான். So, அப்பா, tக்கு பதில் என்ன கொடுக்குணுமா? t half கொடுக்குணும். Concentration of aங்கிறது என்ன? நம்ம initialா என்ன அடுத்தமோ, அதில பாதி. அப்பா, initialா a naught நிடுத்திருக்கேன். அதில பாதி. இந்த ரெண்டியும் அங்க substitute பண்ணம் மாதிரியே, இங்கே substitute பண்ணம் சர். அப்பா, என்ன கடைக்குதின் பாருங்க? So, நடத்தில் t எங்க வைச்சுக்குவோம். So, t half equal to 2.303 by k1 கேல கொண்டுதுருங்க. k1 log of. எனக்கு மேல இருக்கு a0 அப்படியதா இருக்கப் போராம். Divided by. இந்த concentration of a உக்கு பதிலாதான் a0 by 2 நுவரும். இப்பு இந்த a0, a0 cancel பண்ணிக்கிலாங்களா? அப்பு கீல 1 by 2 மட்டிருக்கும். அந்த 2 மேல கொண்டு போன்னிக்கினா log 2 by k1 log 2. Sir, log 2 கு value 2.303 by k1 log 2 ஓட value 0.3010 இது log 2 ஓட value. நீங்கள் நீட்டுக்கு sir, இந்த log 2ல இருந்து 9 வரிக்கும் இப்பு log 2 ஓட value 0.3010 இமேர் log 3 கேண்ண value 0.4771 log 4 ஓட value 0.6020 நு அந்த 2ல இருந்து 9 வரிக்கு இருக்கிற வேல்யூ கொஞ்சம் படிச்சு வச்சுக்குங்க அது கண்டிப்பாக சம் போட்டால் நமக்கு யூஸ் ஆகும் ரைட் சார் இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த 2.303 இன்ட்டு 0.3010 இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க அப்போ டி ஹாஃப் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை கே ஒன் இதுதான் ஒரு ஃபஸ்ட் ஆர்டரோட ஹாஃப் லைஃப் ஈக்குவேஷன் இது தனியாக 2 மார்க் 3 மார்க்கில் டெரிவேஷனாகவும் உங்களுக்கு கேட்கலாம் ஸோ நீட்டில் இந்த ஃபார்முலா எல்லாமே சரிங்களா போர்டுக்கு உங்களுக்கு சிபிஎஸ்சி போர்டுக்கு உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம் ஸோ நீட்டுக்கு இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிறதுல சார் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஸோ ஹாஃப் லைஃப் ஈக்குவேஷன் அது யாருக்கு ஜீரோ ஆர்டர் இருக்கும் ப்ளஸ் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நல்லா தரவாக முதல்ல படித்து வச்சுருங்க இதுக்கான ப்ராப்ளம் முடித்தோம்னாலே ஆல்மோஸ்ட் 90% கம்ப்ளீட்டட் சரிங்களா